சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல கிடைக்கிற கட்டை முரல் மீன் வறுவல் விறகடுப்புல கலையரசி அம்மா வறுக்க போறாங்க. வாங்க எப்படி வறுத்தாங்கன்னு பார்க்கலாம். கட்டை முரல் மீன் வறுவலுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பாவும் தம்பியும் போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மீன். இந்த லாக்டவுன் போட்டிருந்த நேரத்தில் வாங்கி இதை செஞ்சோம். இந்த மீன் கிடைச்சதே பெருசு, ஆனால் நல்லா வஞ்சர மீன் மாதிரி சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். வறுவலுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு அதை விட ருசியாக இருக்கும். நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கேயே க்ளீன் பண்ணி வெட்டி வணந்துட்டாங்க. இந்த மூக்கு, இந்த மீனுக்கு வந்து மூக்கு வந்து நல்லா நீளமாக இருக்கும், நல்லா கட்டையாக இருக்கும். மீன் வெட்டி வணந்துட்டாங்க, முழுசாக காமிக்க முடியலனால குடல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை அலசி ஊற்றியாச்சு. கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி வடிஞ்சிருக்குன்னு. ஃப்ரெஷ் மீனாக மட்டும்தான் அது மாதிரி கொழக்கொழன்னு கொழுப்பு வரும். இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இந்த மாதிரி அலசிட்டு நம்ம செஞ்சோம்னா சுத்தமாக வாடையே இருக்காது. சாப்பிட்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா மீன் வாசனை மட்டும்தான் இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். நம்ம இது மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மீன் தான் நாங்கள் வறுக்க போகிறோம். கொஞ்சம் மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். வறுவலுக்குள்ள மீனை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கலையரசி அம்மா போட்டுட்டாங்க. அதில் தூள் உப்பு மட்டும் சேர்த்துருக்காங்க. இப்போ மஞ்சத்தூள், சோம்பு சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சில பேர் வந்து லெமன் சேர்ப்பாங்க, தயிர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்காமல் நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி சேர்த்துட்டு வரதா செம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல். புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நம்ம சமைக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். எங்கள் பாப்பா பக்கத்துலேயே இருந்துட்டு நானும் ஊற்றுறேன்னுச்சு, அதையும் ஆயில் ஊற்ற சொல்லியிருந்தோம். இப்போ எங்கள் பாப்பா ஆயில் ஊற்ற போகுது. எங்கள் பாப்பா குட்டி கையை அழகாக ஆயில் ஊற்றிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஊறட்டும் பார்ப்போம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பெசரி பெசரிக்கலாம் மீனை. இதெல்லாம் கலையரிசி அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. விறகடுப்பை பற்ற வச்சு மீன் வறுக்கிறதுக்குனே இருக்கிற தோசைக்கல்லில் போட்டு அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் போடுறாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வஞ்சர மீனுக்கெல்லாம் மிஞ்சிரும் இந்த மீன். செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் சரி வறுவலும் சரி. ஒரு பக்கம் செவந்தனா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த மீன் மேலே வெள்ளையாக வருது பாருங்கள், வெண்ணெய் மாதிரி. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஐஸ் இல்லாத மீனாக மட்டும்தான் அந்த மாதிரி வரும். மீனை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சிக்கனு மட்டனு மீன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம சமைச்சிட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதோட அந்த சமைச்ச உடனே பக்கத்தில் அடுப்புக்கிட்டே நின்று அந்த தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு இருக்கே, அது தனி டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை நான் இப்போ பங்கேற்றுக்க போகிறேன். எல்லா மீனையும் திருப்பி போட்டுட்டு மேலால் கருவேப்பிலை தூவி விட்டாச்சு. மீன் வறுத்துக்கிட்டு இருக்கையிலே என்னை சாப்பிட சொல்லிக்கிட்டே இருந்தது மீன். அதனால் ஒரு மீனை எடுத்து நான் பக்கத்துலேயே உட்காந்து தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாக்கி மீனெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கி இந்த மாதிரி முறையில் வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.